வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் பே, அதாவது கூகுள் பே பற்றி நீங்கள் வந்து கேள்விப்படாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. கூகுள் பே ஒரு நல்ல ஒரு பேலன்ஸுக்கு பண்ணுற, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, அதாவது உங்களுக்கு மொபைல் மூலமாக ஈஸியாக பேலன்ஸ் அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற செக் பண்ணுற அப்ளிகேஷன் தான் கூகுள் பே. இந்த கூகுள் பேயில் வந்து நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், பேலன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கரண்ட் பில் கட்டிக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த கூகுள் பேயில் நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியலை. ஆட் பண்ணி பார்ப்பாங்க, ஆட் பண்ண முடியலை. அதுக்கான ரீசனை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எந்த அளவு இதை வந்து நிவர்த்தி பண்ண ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இப்படி தான் வரும். கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அது வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பின் நம்பர் செட் பண்ண சொல்லணும். கூகுள் பேக்குன்னு தனியாக ஒரு பின் நம்பர் செட் பண்ணால் ஓகே, இந்த மாதிரி தான் செட் பண்ணி ஓகே உள்ளே போனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ பேமெண்ட் வந்து இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. நியூ பேமெண்ட் இருக்குது, வேறு ரீசார்ஜ் இருக்குது, அப்படின்னு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணணுனாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி பார்த்தா தான் முடியும். அப்போ இப்போ வந்து நம்ம செக் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ஆட் ஆகுதா ஆட் ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செக் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது வந்து லோட் ஆகி உள்ளே போகுது. அதாவது லோட் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் அக்கௌண்ட்னு கேட்குது. அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லணும். நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லலாம். இப்போ ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அது என்ன பேங்க் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்காக, ஹெச்டிஎஃப்சி பேங்காக, ஐசிஐசிஐ பேங்காக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இல்லைனா அதர் பேங்க் அப்படின்னு பார்க்க போகிறேன். எனக்கு வந்து கனரா பேங்க்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் வந்து கனரா பேங்க்கை தேடுறேன். ஓகே, இப்படி டைரெக்டாக மேலேயும் தூக்கிட்டு போகலாம். இல்லைனா இந்த சி சைடில் சிங்கிறது இதை கிளிக் பண்ணாலும், சைடில் வரக்கூடிய சிங்கிற கிளிக் பண்ணாலும் சியில் என்னென்ன பேங்க்லாம் இருக்கும் வந்துடும். இப்போ வந்து கனரா பேங்க் நான் கிளிக் பண்ணுறேன். சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் வெரிஃபிகேஷன், அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு கனரா பேங்கோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட்டோமேட்டிக்காகவே செக் பண்ணும். ஓகே, அதில் என்னது சொல்லிட்டு பாருங்கள். மேக் ஷுர் லிங்க்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் சிம் மிஸ் இன் யுவர் டிவைஸ் குட் ஆல்சோ ட்ரை டு டேன் ஏரோப்ளைன் மோட் அண்ட் ஆஃப் ரிமூவ் ரீஇன்சர்ட் யுவர் சிம் அப்படின்னு கேட்குது. சரி ஓகே, இந்த மாதிரி எரர் ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். மறுபடியும் இப்போ அவங்க ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணுறேன்னே. இப்போ ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஏரோப்ளைன் மூட ஆன் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன மாதிரி, அதாவது அந்த கூகுள் பே சொன்ன மாதிரி ஏரோப்ளைன் மூட ஆன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆஃப் பண்ணுறேன், ஏரோப்ளைன் மூட ஆஃப் பண்ணியாச்சு. என்ன வந்து பார்ப்போமே, ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ் அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் ரெண்டு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்ன எரர் அப்படின்னா, இது வந்து அப்ளிகேஷன் எரர் தான். பாருங்கள், சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் வெரிஃபிகேஷன், மறுபடியும் ரீட்ரை கொடுத்தேன். சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் வருது. அதாவது ஏரோப்ளைன் மூட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட்ரை கொடுக்குறேன். சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, கவனமாக பாருங்கள். சரி, மேக் ஷுர் லிங்க்டு டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் யுவர் டிவைஸ் யூ குட் ஆல்சோ ட்ரை டு டேன் ஏரோப்ளைன். ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி எரர் வருது. இதற்கான காரணங்கள், அதாவது உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை எதனால் ஆட் பண்ண முடியல, இந்த மொபைல் நம்பர் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கோம் என்னோடய, ஆனால் ஏன் ஆட் பண்ண முடியல, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மொபைல் நம்பர் மூலமாகவே அதை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன் ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ரீசன் கேட்டிங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, இதே மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களோட வேறு ஒரு அக்கௌண்ட்லேயும் இதே ஒரு மொபைல் நம்பர், அதே பேங்க்கில் இதே மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நான் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பரும் என்னோடய அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அதோட எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கும் என்னோடய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு எனக்கு வந்து. எனக்கு வந்து ஆடும் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நான் பேங்க்காக போய் ஆகணும். ஓகேங்களா? சரி ஓகே, இது இப்போ இந்த ப்ராப்ளம் உண்மையிலே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் இது. ஏன்னா அது இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் ரெண்டு மொபைல் நம்பரை ஆட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மொபைல் நம்பரை ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒன்றும் டிஸ்பிளே ஒன்றும் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பீங்க. யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்டாலும் தக்க பதில் கிடைக்காது, ஆனால் என்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.